மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞர் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எங்கள் கலை குடும்பத்தின் செல்லப்பிள்ளை பாசமிகு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிலே கலந்து கொண்டு இந்த குறும்படத்தையும் பாடலையும் வெளியிட்டு சிறப்பிக்க வந்திருக்கும் எங்கள் துறையின் அமைச்சர், செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் மாண்புமிகு வெள்ளகோயில் சாமிநாதன் அவர்களை எங்கள் குழுவின் சார்பாக வருக வருகன வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவதற்கு முழு முதற் காரணமாக இருந்து எங்களுக்கு அதுக்கான அனுமதிகளை மாண்புமிகு அமைச்சரின் நேரத்தை எல்லாம் வாங்கி கொடுத்து உறுதுணையாக இருந்த தலைமை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை கழக செயலாளர், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் தலைவர், நமது கலை குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணன் பூச்சி எஸ் முருகன் அவர்களுக்கு என்னுடைய வருகை வருகின்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய பிதாமகன், வாங்காத விருதுகளும் வாங்காத பெயரும் இல்லை, இப்படி ஒரு மேடையெல்லாம் எங்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டுமே அவர் வருகிறார். யாருக்குமே மறுக்க முடியாத சூழ்நிலையில் பல விழாக்களில் கலந்து கொண்டு எல்லாருக்குமான ஒரு ஒளிவிளக்காக எங்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் பாசகமே பாரதராஜா அவர்களை பாதம் தொட்டவர்களை வருக வருகின வரவேற்கிறேன். இவ்வளவு நேரம் உங்களை தாமதப்படுத்தியதற்கான மன்னிப்பை இந்த அவையின் சார்பாக நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் டைரக்டர் சார். அதே போல இன்றைய விழாவிலே சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்டிருக்கிற தியாகராயர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய ஜே கருணாநிதி அவர்களை வருக வருக நான் முன் வரவேற்கிறேன். மற்றும் எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர், எங்களுடைய முன்னாள் தலைவர், மாபெரும் இயக்குனர் ராமநாதன் அவர்களின் புதல்வர், எங்கள் பாசத்திற்குரிய தேனடால் முரளி அவர்களை வருக வருகின வரவேற்கிறேன். மற்றும் என்னுடைய இந்த குழுவை சார்ந்த அனைவரையும், இந்த தலைவன் படக்குழு குழுவை சார்ந்த அனைவரையும், மக்களை தேடி மருத்துவம் என்ற சம்பந்தப்பட்ட அனைத்து குழுவினரையும், ஊடக நண்பர்களையும், பத்திரிகையாளர்களையும் வருக வருகின வரவேற்கிறேன். இந்த மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு அருமையான ஒரு ஸ்கீமுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணோம், நாம் ஒரு சிறு துறையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு நாங்கள் வந்து நானும் நண்பர் பார்ட்னர் சிங்காரவளன் அவர்களும் வசந்தபாலன் அவர்களை அணுகும்போது உடனடியாக ஒப்புக்கொண்டு அவரை அதுக்கு தயார் செய்து அவருடைய பாணியிலேயே ஒரு படத்தை உருவாக்கி கொடுத்தார். அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இதுக்கு ஒன்றும் பாடல் எழுத வேண்டியதில்லை. முதல்வருடைய சாதனைகளை, பண்பை, அன்பை நம்ம வரிசையாக அடுக்கணும்னாவே அது பாடலாக மாறிடும் அப்படின்னு சொல்லி கீழே இருக்கிற செங்கலை அடுக்குபவர்கள் எடுத்து வரிசையாக அடிக்கணும், அது ஒரு பாடலாக உருவாக்கியதாக தான் நான் எழுதிய அந்த பாடல். அதை எழுதினேன் என்று சொல்ல விட அவருடைய சாதனைகளை தொகுத்து வழங்கினேன் என்பது தான் அவருடைய பொருத்தமான வார்த்தையாக இருக்குது. அப்படி ஒன்றை செய்துவிட்டு தம்பி அம்பரீஷிடம் கொடுத்த பொழுது அந்த பாடலை எவ்வளவு உற்சாகமாக, எவ்வளவு தூரம் இந்த கழக உடன்பிறப்புகள் கொண்டாடும் வகையில் முதல்வரின் அன்பை, பண்பை, சாதனைகளை சொல்லும் பாடலாக மாற்றி தந்திருக்கிறார் அந்த அம்பரீஷ்கனுடைய நன்றி. இந்த பாடலை இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒளிப்பதிவை, ஒரு பிரம்மாண்டமாக ஒரு 24 மணி நேரம் ஷூட்டிங் செய்து அதை எடுத்து கொடுத்த என் அன்புக்குரிய கேமராமேன், சாதனை ஒளிப்பதிவாளர் கோபிநாத் அவர்களுக்கு அவர்களை வருகிறேன் வரவேற்கிறேன். இந்த படங்கள், சாதனைகள் எல்லாவற்றையும் செய்து நிறைய குறும்படங்களை உருவாக்கி மக்கள் இந்த அரசாங்கத்தின் மாபெரும் சாதனையை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டுமே இவை அவற்றை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். இது மக்களை மேலும் அதிகாரிகள் சென்றடைய செய்ய வேண்டும். இது எல்லா திரையினர்களும் காட்டப்பட வேண்டும் என்ற ஆவலை எங்களது துறை அமைச்சர் அவர்களிடத்தில் எங்களுடைய வேண்டுகோளாக வைத்துக் கொள்கிறேன். இது நம்முடைய தளபதி அவர்களை புகழை பாடும் பாடல். நாளை தமிழகம் எங்கும் எல்லா திரைகளும் ஒழிக்க வேண்டும், அதை எத்தனை கோடி மக்களும் பார்த்து ரசிக்க வேண்டும் என்ற எங்களுடைய ஆவலை எங்களுடைய தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்திருக்கிற என்னுடைய நண்பர்கள் மற்றும் இந்த மொத்த எங்களுடைய டீம், ஹோல் டீம் எல்லாத்துக்கும் என்னுடைய வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சி தொடரலாம். நன்றி, நன்றி, நன்றி. இனிய தமிழ் மக்களே, மேடையிலே அமர்ந்திருக்கும் அமைச்சர் பொறுப்புகளே, பத்திரிகையாளர்களே, அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மக்களை தேடி மருத்துவம். ஒரு நல்ல இலக்கியவாதி வசந்தமாகும், திரையுலகில் இருந்தால் கூட நல்ல எழுத்தாளம், அது அங்கங்கே பழிச்சிடும். இந்த பாடலை கொரியோகிராஃபி யாருன்னு பார்த்தேன், அவர் வல்ல, பட் வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல் ஜாப். இந்த கொரியோகிராஃபி பார்க்குறதுக்கே நான் உடனே என்னை யார் தினேஷா அப்படின்னு கேட்டேன். அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கிறீர்கள். இது தமிழக முதல்வர் ஸ்டாலின், நம்முடைய மாண்புமிகு கலைஞருடைய புதல்வர், அவருடைய பிறந்த நாளை ஒட்டி இந்த நிகழ்ச்சி நடப்பது
பெருமைக்குரியதாக இருக்கிறது. ஒரு நல்ல குறும்படத்தை கொடுத்ததுக்காண்டி நான் வசந்தபாலனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த அரசு சார்ந்து இன்றைக்கு செய்ய வேண்டிய முறையில் அதை செய்திருக்கீங்க. ஏன்னா மக்களை தேடி மருத்துவம் டன் கிட்டத்தட்ட இந்த குறைந்த காலகட்டத்தில் மிக அற்புதமாக செயல்பட்டிருக்கிறார் நம்முடைய தமிழக முதல்வர். ஏன்னா டாக்டர் கலைஞர் மிக பிரமாதமாக நம்ம இது பண்ணோம். அதுக்கப்புறம் தன்னடக்கத்துடன் இவர் வயசுக்கு தன்னடக்கத்துடன் மக்கள் மத்தியில் தமிழையும் தமிழர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் இருக்குது. அதுக்காகவே நம்ம தமிழக முதல்வர்களை நம்ம பாராட்டணும். அவருடைய பிறந்த நாளில் இன்னும் அவருடைய ஒரு 100 ஆண்டுகள் அவர் இருந்து தமிழக மக்களுடைய இதயத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இப்பாடலை வெளியிட வருகை தந்திருக்கும் மரியாதைக்குரிய வெள்ளக்கோயில் அண்ணன் சாமிநாதன் அவர்களுக்கும், தேனாண்டாள் முரளி மற்றும் பிரபாகராஜா தியாகராஜா என்று தியாகராஜா நகர் பேர் சொல்ல முடியாது அன்பு தம்பி அவர்களுக்கும், காலத்தின் நலன் கருதி மேடையில் இருக்கும் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாடலை பார்த்தோம், செய்தி இந்த குறும்படத்தையும் பார்த்தோம். பாடலும் குறும்படமும் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக ரொம்ப இன்றைக்கி என்ன இதை இந்த செய்தியை வந்து பத்திரிகையில் செய்தி வந்தாலும் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி போன்றவற்றை வந்தாலும் இதை கொண்டு போய் சேர்க்கறது அது சினிமா மூலியமாகிறது எனக்கு நல்லாவே தெரியும். இதை ரீச் சீக்கிரம் உள்ளே போய் சேருங்கிறது தான் அது. தம்பி மியூசிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதை ஒரு வரி இதில் எப்படி சொல்லணும்னா, தலைவரை பொறுத்தவரில் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 9 மாதத்துக்குள்ளே மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் போட்டது பெரும்பாலும் அறிவிச்சிட்டோம். 70-80% முடிச்சிட்டோம். சினிமா துறையிலையும் கூடிய விரைவில் அதை ஒன்று ஒன்றா இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டே இருக்குது. இன்னும் சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அது நல்ல செய்திகள் கூடிய விரைவில் அண்ணன் சுவாமிநாதன் மூலமாக உங்களை வந்து அடையும் என்பதை நல்ல செய்தி இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இல்லம் தேடி கல்வி கொடுக்குறவரும் தலைவர் முதல்வர் தான். இல்லம் தேடி மருத்துவத்தை செல்வ கொடுப்பவரும் தலைவர் தான். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் நம்ம குழந்தைங்க போய் படித்து உக்ரைனில் படிக்குது 600-700 பேர். அதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட 200-200 பேர் இருக்காங்க. நேற்று அதை 40 பேரை காப்பாற்றி கொண்டு வந்தவரும் தலைவர் தான். மேலும் இதே போல் படங்களை குறும்படங்களையும் எடுக்க வேண்டும் என்று அன்பு சகோதரர் சிங்காரவேலை. சிங்காரவேலை எது செஞ்சாலும் கொஞ்சம் புதுமையாக பண்ணுவார். அதுவும் அம்மா சிவா அவர்கள் சும்மாவாக சொல்ல முடியும். அவரும் சேர்ந்திருக்கப்போ ரெட்டை குழல் துப்பாக்கி போல் செயல்படுறாங்க. அதே மாதிரி என்னுடைய அன்பு சகோதரர் தேனாண்டாள் முரளி போன்றவங்க நிறைய விஷயங்கள் சினிமா துறையை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. தேனாண்டாள் முரளி போன்ற நண்பர்கள் மூலியமாகவும் அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் சாமிநாதன் மூலமாகவும் சினிமா துறைக்கு கூடிய விரைவில் இன்னும் விடிவு காலம் வந்துருச்சு, இன்னும் விடிவு காலம் வரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்களை தேடி மருத்துவம் இந்த திட்டம் வந்து இதே மாதிரி பல திட்டங்கள் இந்த நம் முதல்வர் வந்து செஞ்சுருக்காரு. இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து குறும்படங்களாக எல்லாருக்கும் சொல்லணும். ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இந்த குறுகிய காலத்தில் முதல்வர் செஞ்சுருக்காரு. இந்த திட்டங்களை வந்து குறும்படங்களாக செய்கிறதுக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஏற்பாடு பண்ணி இது முன்னெடுக்குங்கிற வாக்குறுதியை கொடுக்குறேன். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து சேரணும், அதை எல்லாருக்கும் பயனடையணுங்கிறத சொல்லி சினிமா துறைக்கு நிறைய திட்டங்களை வச்சுருக்காங்க. அமைச்சர் அவர்கள் வந்து பேசும்போது நிறையா விஷயங்கள் இருக்குது. அதுக்குள்ளே காலங்கள் கிட்ட நெருங்கி வந்தது. நம்ம சினிமாவுக்கு வந்து ஒரு நல்ல பொற்காலமாக இருக்கும் சொல்லி இந்த விழாவுக்கு என்னை அழைத்ததற்கு நன்றி, வணக்கம். தலைவன் பாடல் மற்றும் மக்களை தேடி மருத்துவம் குறும்பட வெளியீட்டு விழா நிகழ்ச்சியினுடைய தலைவர் விடைபெற்று சென்றிருக்கிற மரியாதைக்குரிய கழகத்தினுடைய தலைமைநிலை செயலாளர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு பூச்சி எஸ் முருகன் அவர்களே, அன்பு நண்பர்களே, சான்றோர்களே, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்களை சார்ந்த நண்பர்களே, காலத்தின் அறிமுறுதி அனைவருக்கும் வணக்கத்தை உரித்தாய்க் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி என்பது
நினைவில் என்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய நிகழ்ச்சி. காரணம், இந்த சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற பிறகு பல்வேறு சூழ்நிலை என்பது நீங்கள் அறிவீர்கள். குறிப்பாக இந்த கொரோனா தொற்று நோய் என்கிற காரணத்தினால் முதல் 2 மாத காலம் அந்த பணியை மட்டும் செய்ய வேண்டும் என்கிற வகையில் எங்களுக்கு கடுமையாக அந்த பணியில் ஈடுபட்டு அதை கொரோனா தொற்று நோய் ஒழித்தாக வேண்டும் என்கிற வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இட்ட உத்தரவின் அடிப்படையில் முழுக்க முழுக்க அந்த பணியில் ஈடுபட்டோம். அதற்கு பிறகு இன்றைக்கு அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு முதல் நிகழ்ச்சியாக, அதுவும் நாளை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய பிறந்த நாளை முன்னிட்டு, அதே நேரத்தில் இந்த அரசு பொறுப்பேற்று இன்றைக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களை, குறிப்பாக உடல் ஆரோக்கியமான சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியாக திரைப்பட குறும்படம் வெளியீட்டு விழாவாக நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்களை எல்லாம் சந்திப்பதில் முதலில் மகிழ்ச்சியும் இந்த நேரத்தில் நான் வெளிப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு முதல் நிகழ்ச்சி ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றார்கள். அதே நேரத்தில் முதல்ல தேர்தல் வாக்குறுதியாக என்னென்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் இன்றைக்கு அரசினுடைய உறுதிமொழிகள் என்கின்ற சூழ்நிலையாக எடுத்துக்கொண்டு பல்வேறு அந்தந்த துறையின் சார்பாக என்னென்ன திட்டங்களை செயல்படுத்த வேண்டுமோ அந்த துறைகளுக்குடைய அமைச்சர்களுக்கு அதிகாரிகளுக்கெல்லாம் பிரித்து அந்த பணிகளை செவனே இன்றைக்கு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த அடிப்படையில் அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. நம்முடைய மக்களை தேடி மருத்துவம், அது சம்பந்தமான ஒரு குறும்படம் இன்றைக்கு ஒரு நான் அரசு நிகழ்ச்சிக்கு நாங்கள் செல்கிற பொழுதெல்லாம் இதை பட்டியலிட்டு கொண்டே இருப்போம். ஏன்னு சொன்னால், மக்களுக்கு சில பாமர மக்களுக்கு கிராமத்தில் வயதானவர்களுக்கு இந்த திட்டங்களை விவரங்கள் தெரியாமல் இருக்கலாம். அதனால தான் அதை அழுத்த அழுத்தமாக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாங்கள் எடுத்து சொல்லி வருகிறோம். அது சம்பந்தமாக இன்றைக்கு ஒரு குறும்படம் வெளியீட்டு விழா என்பது ஒரு சால பொருத்தமான ஒன்றாகவே நான் கருதுகிறேன். ஏன்னு சொன்னால், செய்திகள் போய் சேர்கிற பொழுதுதான் அதனுடைய மக்களுக்கு அது விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. மக்களை தேடி மருத்துவம் குறும்படம் என்கிற சூழ்நிலையில் மக்களுக்கு இதை போய் சேர்ந்தாக வேண்டும். இதை உடனடியாக செய்வதற்கு விரைவாக, இன்னும் சொல்ல போனால் அனைத்து திரையரங்குகளிலும் இதை வெளியிடுவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு மட்டுமல்ல, அவருடைய இன்னும் சொல்லப்போனால் அவரை இந்த விளம்பரம் போய் சேர்வது என்று சொன்னால் மக்களுக்கு இது பயன்படும் என்கிற நோக்கத்தில் அவர் ஒன்றும் அதற்கான மறுப்பு எந்த விதத்திலும் தெரிவிக்கப் போவதில்லை. இருந்தாலும் அதை அவருடைய அனுமதியோடு, அதே நேரத்தில் விரைவாக இதை வெளிவருவதற்கு, திரையரங்களை வெளிவருவதற்கு துறையின் சார்பில் உறுதியாக, அரசின் சார்பில் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற மகிழ்ச்சியான செய்தியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறப்பாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நிகழ்த்தி இருக்கக்கூடிய அண்ணன் டி சிவா அவர்களுக்கும், தலைமையேற்று சிறப்பித்த பூச்சி எஸ் முருகன் அவர்களுக்கும், முன்னிலை ஏற்று சிறப்பித்த தேனாண்டாள் முரளி அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகராஜா அவர்களுக்கும், சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜா அவர்களுக்கும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் குறுந்தகடுகளை வெளியிட்டு சிறப்பான உரையை ஆற்றிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் வெள்ளக்கோயில் சாமிநாதன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.